பேர் வந்து போ தினேஷ் என்னுடைய சொந்த ஊர் வந்து இங்கே மங்களம் முசிரி வட்டம் திருச்சி மாவட்டம் மங்கள கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து இங்கே வருவேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்னுடைய அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் படிக்கும் படிக்கும்போது என்னுடைய ஹெச்எம் வந்து பிரேரில் சொல்லுவார் அற்பெருஞ்சோதி அற்புரிஞ்சோதி தனிப்பெருக்குருணே அற்பெரிஞ்சோதி அப்படின்பாரு நீங்கள் எங்கே வேணாலும் போனீங்கன்னா இந்த மரணத்தை சொல்லிட்டு போங்க இதுதான் உங்களுக்கு முழுமையான தற்காப்பு அப்படின்னு அந்த சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா சரி அது என்ன அந்த அருபெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி ஜோதி அந்த மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே வரணும் அப்போ அவர் சொல்கிறாரு நம்ம அது பிரேர்லேயே சொல்லுவார் எல்லாத்துக்கும் மத்தியில் ப்ரேயரில் டெய்லி வந்து அவர் வடலூர் வள்ளலாறு பற்றி சொல்லிகிட்டு இருப்பார் அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜீவகாரணிய ஒழுக்கமே மோச்சை வெட்டினுடைய திறவுகோள் அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே ஆழமாக பதிச்சிருந்தார் அப்போ ஒன்பதாவது படிக்கும்போது என்னுடைய ஹெச்எம் அவர் வந்து அந்த ஜீவகாரணியத்தை கடைபிடிக்கணும் அதே சமயத்தில் மாதம் ஒருவருக்காவது அன்னதானம் செய்யணும் மிக முக்கியமாக உயிர் கொலை செய்து புலால் உண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு எட்டாவது பிடிச்சி ஒன்பதாவது போகிற வரைக்குமே அவரை சந்திக்கும் வரை நான் வந்து அசைவம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக அசைவம் சாப்பிட்டது அப்படின்னம்னா ஒன்பதாவது பிடிக்கும்போது தான் கடைசியாக அதோடு நிற்பாட்டிக்கிட்டேன் அதுக்கு என்ன மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த அருபெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையை அருப்பெருஞ்சோதிங்கிற ஒரு மந்திரத்தை நான் சொல்லிகிட்டே வரும்போது எனக்குள்ளே ஒரு அற்புதமான மாற்றம் நடந்தது என்னான்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த சைவத்தை என்னால் கடைப்பிடிக்க முடியலப்பா அசைவத்தை தான் நான் வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு என்ன ஒரு ஆழமான அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் அந்த மந்திரங்களை விடாமல் சொல்லிகிட்டு வந்தது தான் அந்த மந்திரங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி நிலை இருக்கிறது என்னென்னமோ பயிற்சிகள் பண்ணுறாங்க ஆனால் அவர்களால் சைவத்தை கடைபிடிக்க முடியவில்லை இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு சில பயிற்சி மையங்கள்லாம் கூட போய் எனக்கு ஆங்கில தெரியுது அந்த மேலே சக்கரங்கள்லாம் ஓப்பன் ஆச்சுலாம் சொல்கிறாங்க இப்படிலாம் சொல்லிவிட்டு கூட நீங்கள் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைவமா அசைவமா ஒரே கேள்வி தான் அவங்க சொல்லுவாங்க அசைவம் தான் சாப்பிட்டுட்டு அசைவம் சாப்பிட்டு நீங்கள் எல்லாமே ஓப்பன் ஆச்சுன்னு சொல்கிறீங்க அப்போ ஏன் அசைவம் சாப்பிட்றீங்க அதுக்கான உண்டான விளக்கங்களை அவங்களால் சொல்ல முடியல அப்போ தான் நானே நினைப்பேன் அந்த மந்திரங்களை சொல்ல 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 நம்ம இயல்பாகவே அதன் மீது ஒரு வெறுப்பு வருகிறது அதை பார்க்குற பட்சத்துலேயே ஒரு உயிரை வந்து அணை அநியாயமாக கொண்டு சாப்பிட்றாங்களே அதுக்கான உண்டான ஒரு பாவத்தை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்களே இது ஒரு பாவ செயல் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே எனக்கு வந்து உணரக்கூடிய ஆற்றல் வந்து அந்த அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருள் பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தின் மூலியமாக தான் எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து அதை தொடர்ந்து அவரு அங்கே கிளாஸ்லேயே சொல்லி கொடுப்பாரு ஓம் அகதீசாய் நம்ம ஓம் நந்திசாய நம்ம ஓம் திருமூல தேவா இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் மங்களத்தில் சின்ன வயசில் டெய்லி அன்னதானம் வரும் சாப்பாடு வந்து அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் அதாவது ஒரு தேவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம் மாதிரி நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு பரிபோக்குவாக வாங்கி சாப்பிட்டுட்டுருந்தோம் அப்போ சரி நம்ம ஒரு டைம் குடிலுக்கு போய் பார்ப்போமே நம்ம பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தது தான் சரி வந்து பார்க்கும்போது தான் வந்து எங்களுடைய ஹெச்எம் சொன்னார் நாங்களும் இங்கே வருவோம் எங்களுக்கு மூலமே இங்கே தான் அவர் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார் வாழ்க்கையில் தான் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களை மாணவர்களுக்காகவே கொடுத்தார் அப்போ மாணவர்களுக்காக நிறைய தான தருமங்கள் செய்தார் அப்போ அவர் வந்து அந்த தான தர்மங்கள் இந்த உயிர்கொலை செய்யக்கூடாது இந்த பிறருக்கு உதவி செய்யணும் இப்படிங்கிறத பூராமே நம்ம குடில் மூலமாக தான் சொன்னார் அப்படிங்கிறத ஏன்ன சொன்னார் அதுக்கப்புறம் ஓஹோ குடில் மூலயமா அப்போ நம்ம குடிலில் டேரெக்டாக வருவோம் அப்படின்னா அப்புறம் நான் குடில் வந்ததுக்கப்புறம் அவரு இங்கே வந்திருந்தார் யதார்த்தமாக அப்போ ரெண்டு பேருமே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ ஆரம்ப காலகட்டங்களில் இந்த சைவத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வடலூர் வள்ளலார் மந்திரங்களை யார் ஒருத்தர் அருப்பெரிஞ்சோதி அறுப்பெரிஞ்சோதி தனிப்பெருங்கருனே அற்பெறிஞ்சோதினு சொல்லிட்டு வராங்களோ அவர்கள் நிச்சயமாக சைவத்தை கடைபிடிப்பார்கள் அதை விடுத்து அதை விடுத்து அவர்கள் எங்கே வேணாலும் போய் என்ன பயிற்சி பண்ணினாலுமே என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் எவ்வளோ செலவுனாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படி செலவு பண்ணியுமே கூட அவர்களால் உணர முடியவில்லை அதற்கு என்னான்னுக்கா பார்த்தோன்னா அவர்களிடத்துல அந்த பக்தி மார்க்கம் அந்த பக்தி மார்க்கும் அப்படிங்கிறது இல்லாத காரணம்தான் அதாவது பாரினில் உயர்ந்தது பக்தி ஆசான் சொல்லும்போது கூட பாரினில் உயர்ந்தது பக்தி அதை பற்றின பேருக்கு வருமே உக்தி சீரினால் உயர்ந்துட்ட சித்தி சித்திக்குமே சிவன் அருளால் எல்லாமே அந்த பக்தி மார்க்கம் தான் திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவார் கற்றதனால் ஆயே பயனன் கொள் வாழறிவன் நற்றார் தொழார் எனில் ஏ மனிதா கல்வி கல்விகத்து உனக்கு ஏதாவது புரோஜனம் இருக்குதா அப்படின்னம்னா எந்தவித ஒரு புரோஜனமும் கிடையாது நற்றார் தொழார் எனில் நட்டா அவர்களுடைய திருவடியை படித்து அப்போ மனிதா சாக பிறந்தவனே நம்ம செத்து போயிடுவோம் அப்போ மனிதனாக பிறந்துட்டாலே இறப்பு மரணம் என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்போ மரணத்திற்கு அப்பால் ஒரு நிகழ்வு இருக்கிறது அப்போ மரணத்திற்கு அப்பால் உள்ள நிகழ்வு இருக்குது அப்போ ஏற்கனவே இருந்திருக்கோம் இந்த அறிவுகள் எல்லாமே ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய தான் நமக்கு முன்கூட்டியே உணர்த்துவார்கள் இதில் இன்னும் ரொம்ப சூட்சமமான விஷயங்கள் என்ன அப்படின்னும்னா நான் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இருந்து ஞானிகளை விடாமல் பூஜை செஞ்சுக்கிட்டே வருவேன் இப்போ நமக்கு ஈக்குவலாக மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தியான பயிற்சிகள் யோக பயிற்சிகள்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் ஒருத்தர் போய் சந்தித்தேன் அவர் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அந்த பயிற்சி மையங்கள் வச்சு நடத்தக்கூடிய ஆசிரியர் பயிற்சி மையங்கள் வச்சு நடத்தக்கூடிய ஆசிரியர் அவர் யதார்த்தமாக பார்க்கும்போது நம்ம சின்ன வயசாக இருக்கும்போதே இவர் வந்து இவ்வளோ பயிற்சி மையங்களாக வச்சு நடத்தினார் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் அப்போதைக்கு நடத்துனங்க அதுக்கப்புறம் அதை என்னால் கடைபிடிக்க முடியல அதுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் சரி நீங்கள் அப்போ எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அப்போ வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்புறம் குடும்பங்கள் சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சு சரி நீங்கள் பக்தி செலுத்துவீங்களா பக்திக்கும் இதற்கு இல்லை அப்படின்னாரு அப்போ பக்தி இல்லாட்டி அவர்களுக்கு ஞானமும் கிடையாது யோகமும் கிடையாது அப்போ அந்த யோகம் என்பது ஞானிகள் பார்த்து நடத்தி கொடுத்தால் மட்டுமே இதை தான் திருவள்ளுவர் சொல்வார் தவம் தவமுடையாருக்கு ஆகும் அவம் அக்தினை மேற்கொள்வது ஒரு தான் தவத்தை மேற்கொள்ள முடியும் ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய தான் நமக்கு வேண்டிய அறிவுகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற எல்லா செயல்களுமே அவருடைய ஞானிகளுடைய ஆசினால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இப்போ முருகருடைய நாமங்களை தொடர்ந்து ஆசானை வந்து பல முறை நாம பார்க்க வரும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா முருகா சொல்லுப்பா முருகா சொல்லுப்பா அப்போ அவர் ஆசான் வந்து சொல்லக்கூடிய நாமங்களை நாம் முழுமையாக எந்தளவுக்கு கடைபிடிக்கிறோமோ அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்து அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு தன்மை எதுல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முருகா அப்படிங்கிற ஒரு நாமத்துக்குள்ளே தான் இருக்குது இது நான் உணர்ந்த உண்மை அப்போ அந்த முருகா நான் பலமுறை ஆசான இடத்துல கேட்கும்போது கூட இப்போ இன்று காலையில் கூட பார்க்கும்போது இப்போ ரெண்டாவது டைம் பார்க்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா முருகா முருகா சொல்லுப்பா அப்போ முருகா அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இந்த உலகமே அடங்கி இருக்கிறது அப்போ முருகா அப்படின்னு சொல்லும்போது அண்ட சராசரங்களுக்கு தாண்டி சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்போ இந்த ஒரு வார்த்தைக்குள்ள இந்த இதுதான் உங்களுக்கு மந்திரம் இதுதான் உங்களுக்கு வேதம் இதுதான் எல்லா செயல்களையும் தாண்டி செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்போ இந்த முருகா முருகான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா வினைகளிலும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இப்போ உலகத்துலேயே எந்த ஒரு இயற்கை சீற்றங்கள் வந்தாலுமே எந்த ஒரு மனிதர்களுக்கு நோய் வந்தாலுமே கூட இப்போ இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெரிய அளவில் கொரோனா அப்படின்னு ஒரு வியாதி சொல்லிகிட்ருக்குறாங்க இப்போ நம்மளுடைய என்னுடைய இருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் ரெண்டே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னம்னா ஒன்று சைவத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் ரெண்டாவது வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா முருகா அப்படின்னு அவர்கள் உள்ளன்போடு உள்ளன்போடு அப்படியே மனநிலையில் உருகி முருகனுடைய நாமத்தை சொல்கிறவர்களுக்கு சொல்கிறக்கூடிய மக்களுக்கு அந்த கொரோனா நோய் என்பது வரவே வராது அந்த நோயை விரட்ட விரட்ட கொள்ளும் அதாவது இது வந்து ஔவையார் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் அணிவிற்கு அணுவால் அணிவிற்கு அப்பால் அணிவிற்கு அணுவாய் அணிவிற்கு அப்பால் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அணிவிற்குள்ள அவர் அணுவாக தான் இருக்குது அப்போ நம்ம ஞானிகள் எல்லாமே அந்த அணுக்குள்ளே அணு என்னப்பா இருக்குது அப்போ அந்த உள் கடந்து போய் சென்று எல்லாமே போய் பார்த்துட்டாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னும்னா அதற்கு ஒரே தீர்வு மக்கள் சைவத்தை கடைபிடிக்க வேண்டும் அதை விட சைவத்தை கடைபிடிப்பதற்கு நம்ம முருகபெருமானுடைய ஆசீர்வாதமும் ஞானிகளுடைய ஆசீர்வாதமும் டெய்லியும் காலையில் ஒரு முறை சித்தர்கள் போட்டு தொகுப்பு எந்த வேலை இருந்தாலுமே எந்த வேலை இருந்தாலுமே காலையில் ஒரு பத்து நிமிஷம் சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு திருவிழா ஏற்றி வச்சு ஆசான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கடைபிடித்து வந்தாங்கன்னா அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையாக சித்தர்களுடைய கையில் ஒப்படைச்சிட்டோம்னா அவர்கள் நம்மை முழுமையாக அவர்கள் நம்ம அவர்களுக்கு தெரியும் இவருக்கு என்ன கொடுக்கலாம் இவருக்கு என்ன கொடுக்கக்கூடாது இவர் இந்த செயலை கொடுத்தால் இது இப்படி இருக்கும் மு முக்காலமும் உணர்ந்தவர்கள் ஞானிகள் அப்போ எதிர்கால கட்டங்களில் அவர்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்போ அப்படிங்கிற நமக்கு நம்மளுடைய அறிவுகளுக்கு நம்ம எதவினாலும் கேட்போம் எனக்கு இது வேணும் அது வேணும் அது ஆனால் நம்ம ஆசைப்படக்கூடிய நம்ம பொருள் நமக்கு கிடைத்து விட்டால் ஒரே காலகட்டங்களில் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம் அப்போ ஆசார இடத்துல முறையிடுகிற போது இடத்தை முறையிடுகிற போது நீங்க கேட்கக்கூடிய பொருள்கள் மூலியமாக உனக்கு துன்பம் போகிறது அதனால அதன் மீது பற்று வைக்காதே அப்ப ஞானிகளிடையே நீங்க வேண்டும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆசான இடத்துல உனக்கு தெரியும் எனக்கு எதுவும் தெரியாது நான் நிறைய பொருள்களை கேட்பேன் நான் தேவையில்லாத ஆசைப்பட்டு கேட்பேன் அந்த ஆசையினால் எனக்கு துன்பங்கள் கூட வரலாம் அப்போ எனக்கு என்ன வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்து விடு அதான் பாட்டு வித்தால் பாடுகிறேன் பணிவித்தால் பணிகிறேன் கூட்டுவித்தால் கூடுகிறேன் அது என் கொலைவித்தால் கொலைகிறேன் அதை என் ஊட்டுவித்தால் உண்கிறேன் அப்போ நீயே என் சிந்தனையுமாக நீயே என் செயலுமாக அடியனை ஆட்டுவிக்க வேண்டும் அப்போ உள்ளமும் உள்ளத்துக்குள்ளேயே இருந்து அப்போ உள்ளத்துக்குள்ளேயே இருந்து அதுதான் திருமூலர்களும் சொல்லுவார் உள்ளத்து ஒருவனை உள்ளொரும் ஜோதியை உள்ளமிட்டு ஓராடி நீங்காத ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கணும் உள்ளம் அவனை ஒருவரியாதே அப்போ உள்ளத்துக்குள்ளேயே நம்ம இறைவனை ஒருத்தனை வச்சுருக்கிறோம் அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியலையே அப்போ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரத்தில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது இன்றைக்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க மக்கள் மத்தியில் அப்படின்னம்னா நம்ம என்ன பாவங்களை செய்துவிட்டாலும் என்ன பாவங்களை செய்து விட்டாலும் ஒரு கோயிலில் போயிட்டு நம்மளுடைய பாவங்களை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் தீர்த்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறத ஞானிகள் பல இடங்களில் பல பாடல்களை சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரத்திலே ஒரு இடத்துல குறிப்பிட்ருப்பாங்க வடமாட பகவருக்கு ஒன்று ஈல் நடமாட நண்பருக்கு நன்று ஆகா அப்போ படமாட பகவருக்கு ஒன்றியில் நடமாட நண்பருக்கு நன்று ஆகா நடமாட நண்பருக்கு ஒன்று ஈயில் வடமாட பகவருக்கு நன்று ஆமே அப்போ வடமாட பகவர் அப்படின்னா நீ இறைவனுக்கு சென்று கோயில்களில் சென்று ஆயிரம் வேள்விகள் செய்வதை விட நீ நடமாடக்கூடிய ஜீவன் நடமாடக்கூடிய ஜீவராசிகளுக்கு செய்யக்கூடிய உதவியானது முதல் என்ன சொல்லியிருப்பார்னா படமான பகவருக்கு படமாடுனா நீங்கள் கோயிலில் சென்று ஆயிரம் வேல்விகள் செய்வதானது மக்களுக்கு இரண்டாவது வரையில் சொல்லுவார் மக்களுக்கு எந்த விதமான நடமாட ஜீவராசிகளுக்கு நடமாட நண்பருக்கு நன்று ஆகாது அப்போ நடமாட நண்பர்களுக்கு அது எந்த விதத்திலையுமே நன்மையை கொடுக்காது அதே சமயத்தில் நீங்கள் நடமாட நண்பருக்கு ஒன்றியில் நடமாட நண்பர்களில் நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா படமாட பகவருக்கு நன்று ஆமே அப்போ அந்த படமாட அந்த நடமாடக்கூடிய ஜீவன்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது அந்த எல்லாமல்ல அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய அதாக அர்த்தம் அதுதான் நீங்கள் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு அர்த்தம் அதுதான் வந்து ஓடியீட்டு பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாமே அந்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு தான் நம்முடைய வினைகள் மாற்றி அமைக்கப்படும் அதற்கு தக்கார் போல தான் அதுதான் நம்மை காப்பாற்றும் அதுதான் ஓடிட்டு பிச்சை நம்ம அதாவது பிறருக்கு தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதே பிறர்களுக்கு ரொம்ப இன்முகத்தோடு ரொம்ப சந்தோஷத்தோடு செய்யக்கூடிய ஒரு ஆட்டல் நமக்கு இயல்பாக அப்போ ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய தான் நமக்கு வந்து அந்த ஆற்றல் கிடைக்கும் ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய ஆகா இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர்த்துக்கு நம்ம அன்னதானம் செய்யணும் ஒரு ஒரு கோழிக்கு தீனி போடுற ஒரு ஆட்டுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் இன்னும் சொல்ல போனோம்னா இது என்னுடைய அனுபவத்தில் உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது உலகத்தில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ சங்கங்கள் இருக்குது ஆனால் எந்த சங்கமாகவது இத்தனை பேர்த்துக்கு அன்னதானம் செய்திருக்காருங்களா இன்னும் சொல்ல போனோம்னா எங்கேயாவது மாட்டுக்கு தீனி போட்டிருக்காங்களா அது அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா உயிர்களுக்குமே எல்லா ஜீவராசிகளுக்குமே அப்போ ஒரு எல்லா ஜீவராசிகளுக்குமே உணவை கொடுத்து கிட்டத்தட்ட திருமணம் செஞ்சு வைக்கிறது கொண்டு எல்லாமே பிறருக்காக வேண்டி பிறருடைய நலன் கடத்தி அப்போ செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்போ இது வந்து அந்த ஞானிகளுடைய தான் வந்து அந்த ஆற்றல்லாம் கிடைக்கும் அப்போ ஞா இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணமாக அந்த கங்கையிலே காவிரியிலே நூறு முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால்தேயை சுற்றி வெண்கூடிய பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் ஓதுகின்ற யாகம் எல்லாம் செய்து பசுவதனை கொன்று அதன் கழிவை பூசிப்போர் தங்கள் உயிர் மோச்சத்தை அடைய அப்போ தன்னுடைய உயிர் மோச்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பல பேர் பலவிதமான வித்தைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நான் வீடு கட்டணும் இல்லை தனக்காக வேண்டிதான் செய்து கொள்கிறார் எவர் ஒருவர் பிறருக்காக உதவி செய்ய வேண்டும் பிறருடைய நலன்களை அக்கறை கொள்கிறார்களோ அவர் தன்னைத்தானே இறைவன் வந்து காப்பாற்றி விடுவார் அப்படிங்கிறது தான் அப்போ நீங்கள் எந்த கோயில் குளத்தில் போய் கங்கையிலே காவிரியில் போய் மூழ்கினாலுமே உங்களுடைய பாவங்கள்லாம் தீராது இப்போ ஒரு உதாரணமாக என்னுடைய அனுபவத்தில் கூட என்னுடைய உறவினர் ஒரு டைம் வந்து அந்த கங்கைக்கு போயிட்டு வந்தாங்க கங்கைக்கு போயிட்டு வந்து என்னுடைய பாவங்கள்லாம் கழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடி சொன்னாங்க நான் கூட சொன்னேன் ஒரு பாவக்காயை ஒன்று கொடுத்துட்றேன் நீங்கள் அந்த பாவக்காயை போய் அந்த கங்கை அதுல போய் கழுவிட்டு வாங்க அதுலேருந்து கசப்பாவது போதான்னு பார்க்குறேன் அப்போ இதில் எல்லாமே உங்களுடைய மாயை மாயை அந்த மாயையில் போய்ட்டு ஆஹா இங்கே போயிட்டு வந்தோம்னா இது வந்து நம்மளுடைய பாவங்கள்லாம் தீர்ந்துருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மாயையில் போய் சேர்க்கிறீங்க அந்த மாயையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய தான் உங்களுக்கு அந்த ஒரு மாயையிலிருந்து உங்களை வந்து அளிக்கப்படும் அப்போ இன்னும் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் கழித்தாலும் நூறு ஆண்டுகள் கழித்தாலும் அப்போ நம்ம வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் இப்போ நூறு இரநூறு ஆண்டுகள் கழித்து எங்கே இருப்போம் நமக்கு தெரியாது ஆனால் இருப்போம் இதுதான் ஞானிகள் சொல்லக்கூடியது அப்போ நம்ம இரநூறு ஆண்டுகள் கழித்து இருந்தாலுமே அப்போ நம்ம ஞானிகள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விரைவு எடுத்தாலுமே புல்லாகி பூடாகி புழுவாகி பல்லாகி பல் மிருகமாய் பாம்பாய் தேவராய் அப்போ இப்படி எல்லாம் பல பிரவிகள் நம்ம எடுத்துக்கிட்டே வரோம் அப்போ ஏற்கனவே ஒரு பிறவி எடுத்து பல பிரிவு எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இப்போவும் பிரவி எடுக்கிறோம் அடுத்து விருவி எடுக்க போகிறோம் அப்போ இது வந்து பிரவி அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டே இருக்குது இது ஒரு சாகா கால் இந்த கால் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்போ அந்த சாகா கலை சாகா கலை சாகா அந்த மரணமில்லா ஒரு பெருவாழ்வு கைகூட வேண்டும் அப்போ இப்பிரவில் செய்யக்கூடிய நம்ம தான தர்மங்கள் ஞானிகளுடைய பூஜை எல்லாமே ம நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவிகளில் தொடர்ந்து கை கொடுத்து வரும் அப்போ தொடர்ந்து கை கொடுத்து வரும் அப்போ ஞானிகளுடைய பூஜையை அவ்வளோ சீக்கிரம் பூஜை செஞ்சிட முடியுமா அப்படின்னும்னா அவர்களை உருகி 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 வேண்ட 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 தான் நமக்கு பரிபூரணமாக மற்ற எந்த சடங்குகளுமே செஞ்சாலுமே கிடைக்காத அளவுக்கு நமக்கு இதில் முழுமையாக உணர்வதை பார்க்கலாம் ஒரு உதாரணமாக நம்ம வந்து பிறருக்கு அன்னதானம் கொடுக்கிற போது எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கிற போது அதனுடைய முகத்தில் நம்ம நல்லா உணர்ந்துக்குது ஒரு உதாரணமாக நாய்க்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னம்னா கூட அந்த நாய் நம்மளை நல்லா உணர்ந்துக்குது அது வந்து தன்னுடைய நன்றி கடனை முழுமையாக செலுத்துது அப்போ பிற ஜீவராசிகளுக்கு செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களால் உதவியானது நமக்கு அப்படியே புண்ணிய பலனாக மாறுகிறது அப்போ நமக்கு புண்ணியமும் பூஜையும் தான் அப்போ இரண்டு கருங்கள் அப்போ ஒரு பாரதியார் கூட ஒரு இடத்துல சொல்லுவார் அப்போ ஒரு ரெண்டு கண்டு இருந்தால் தான் ஒரு இடத்த வந்து அக்யூரேட்டாக பார்க்க முடியும் ஒரு இடத்த முழுமையாக பார்க்கணும் அப்படினா இந்த ரெண்டு கண்ணு சேர்ந்து ஒரு இடத்த பார்த்தா மட்டும்தான் அந்த பொருள் வந்து நமக்கு முழுமையாக விளங்கும் ஒரு கண்ணு மட்டும் பார்த்தது அப்படினம்னா அந்த பொருள் வந்து முழுமையாக கிடைக்காது அப்போ இதை வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அந் நம்ம புண்ணியம் ஒரு பக்கம் செய்யணும் ஒரு பக்கத்து பூஜை ஒரு பக்கத்து செய்யணும் இந்த ரெண்டு க இணைஞ்சு செஞ்சோம்னா அந்த நம்ம ஞானம் அந்த யோகம் அந்த கலை மரணமில்லா பெருவாழ்வு இது எல்லாமே நமக்கு முழுமையாக கை கூடும் அப்போ இது முழு அந்த ஆன்மீக லைனில் ஆன்மீகத்தில் நம்ம ஒரு உறுதியான அப்போ உண்மை ஆன்மீகத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ பிறர்களுக்கு அப்போ அந்த தான தர்மங்கள் அதுதான் சொல்லுவார் அவையார் கூட தானமும் தவமும் தான் செய்தவராகில் வானவர் நாடு வழி திறந்து விடுமே அப்போ ஒரு மனிதன் தானம் செய்ய வேண்டும் தவமும் செய்ய அப்போ ரெண்டுமே செய்ய செய்ய தான் வானவர்களுடைய நாடு இப்போ இந்த கண்ணில் நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ இந்த கண்ணில் பார்க்கறது மாதிரி அந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தின் மூலமாகவும் பார்க்க முடியும் அதுதான் வடலூர் வள்ளலார் சொல்லியிருப்பார் ஜீவகாரணியமே மோச்சை வீட்டின் தெருவுகள் நிறைய பேர்த்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு அன்னதானம் செய்கிறீர்களோ ஞானிகளை பூஜை செய்கிறீர்களோ அவர்களுக்கு தான் அந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது செயல்பட்டு நம்ம அடுத்து ஒரு உலகத்திற்கு நம்மளால் செல்லக்கூடிய ஒரு இருந்த இடத்திலிருந்து அடுத்த உலகத்திற்கு செல்ல விடும் அதை தான் சொல்லுவாங்க அந்த ஞானிகள் வந்து வடலூர் வரலாறு பாட்டில் கூட வந்து பார்த்தோம்னா அந்தரம் எங்கும் அறிவோம் அந்தரம்னா இந்த உலகங்கள் எல்லாமே அந்தரமாக தான் இருக்குது அதன் அடுக்கடுக்காய் அமைந்த உலகம் அறிவோம் உந்துரு மற்றும் அதன் பிண்டநிலை அறிவோம் ஜீவன் உட்டநிலை அறிவும் அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும் நம்மளால் கண்டுகொள்ள முடியும் அப்போ இந்த உலகத்தில் பல்லாயிரம் அண்டங்கள் இப்போ இந்த நம்ம சொல்லும்போது கூட ஒரு நவகிரகங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வடலூர் வல்லார் அவருடைய இதில் சொல்லும்போது பல உலகங்கள் பல கிரகங்கள் இருக்குது பல்லாயிரம் அண்டங்கள் இருக்குது அப்போ இந்த அண்டங்கள் எல்லாமே நம்மளால் போக முடியும் அப்போ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லுவார் ஓதாமல் உணர்ந்திட்ட ஆதாரமாகி அருப்பெருஞ்சோதி நான் எந்த புத்தகத்தையும் நான் எடுத்து படிக்க கிடையாது இது அங்கே தான் முக்கியம் அப்போ எந்த புத்தகத்தையுமே நம்ம இதுக்கு எது எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஞானிகளை மனப்பூர்வமாக ஒருத்தர பாத்திர மாற்றத்திலே அந்த உள் உணர்வு ரீதியாக நமக்கு உணர்த்தக்கூடிய ஆற்றலை முழுமையாக ஞானிகள் கொடுப்பார்கள் அப்போ ஓதாமல் உணர்ந்திட்ட நான் எந்த புத்தகத்தையும் எடுத்து படிக்கக்கூடாது ஆனால் நான் அந்த உண்டான அறிவுகள் எல்லாமே எனக்கு கிடைக்க வேண்டும் எனக்கு உள்ளிருந்து வர வேண்டும் ஓதாமல் உணர்ந்திட்ட ஆதாரமாகிய அருள் பெருஞ்சோதி அப்போ அந்த ஆதாரத்தை அப்போ நீங்கள் என்ன தான் பா புத்தக புத்தகத்தை எடுத்து படித்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் உங்களால் செல்ல முடியும் இன்றைக்கி நம்ம நிறைய வந்து எல்ல பெரிய பெரிய எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலுமே அந்த மரணமில்லா கடைசி காலகட்டங்களில் தன்னுடைய வயோதிக காலகட்டங்களில் அந்த மரணத்தை பற்றி பயம் கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த ஆன்மீக எல்லாம் சித்தர்களுடைய வழிபாடு பண்ணிக்கிட்டு அந்த பாதையில் இருக்கிறவங்களுக்கு மரணம் அப்படிங்கிறது ரொம்ப மரணம் அப்படிங்கிறது இயல்பான ஒன்றுப்பா அதை தாண்டி நம்மளால் செல்ல செல்ல முடியும் அதாவது அருணகிரிநாதர் கூட ஒரு இடத்துல சொல்லுவார் அருதமொழி குதலை அப்போ அருதமொழி அப்படின்னம்னா அவர் வந்து சொல்லுவார் அருணகிரிநாதர் சொல்லும்போதே கட்டங்களில் நான் இந்த மாதிரி ஆக போகிறேன் நான் இந்த நேரத்தில் சமாதி இந்த நிலைமையை அடைய போகிறேன் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லுவார் அப்போ ஞானிகளை பூஜை செஞ்சோம்னா நம்ம இந்த காலகட்டங்களில் இந்த நேரத்தில் இப்படி ஆகுவோம் அப்படிங்கிறத முருகா எனவோர் தரமோர் அடியார் முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த நாள் முருகா அப்படின்னு ஒரு நாமத்தை சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தில் புகுந்து நம்மளுடைய எல்லா செயல்களையும் ஆட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் யாமிருக்க பயமேன் முருகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் லண்டனில் இருந்தாலும் மலேசியாவில் இருந்தாலும் எந்த நாட்டினவராக இருந்தாலுமே அந்த முருகருடைய நாமத்தை சொல்ல 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 உங்களுடைய பாவவினைகள் முற்றிலுமாக அகலும் ஆனால் அந்த முருகருடைய நாமத்தை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் சொல்லக்கூடாது நான் நிறைய யோசனை பண்ணி பார்ப்பேன் அந்த மன ஒருமைப்பாடு இப்போ வந்து ஒரு தியான பயிற்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன ஒருமைப்பாடு மன ஒருமைப்பாடுலாம் போகிறாங்க அப்படிம்பாங்க ஏன் மன ஒருமைப்பாடு போகிறீங்க நான் உங்களுக்கு ஈஸியாக பயிற்சி சொல்லி நீங்கள் முருகா நாமத்தை சொல்லிகிட்டே வாங்க மன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒருமைப்படும் சித்தர்களுடைய போட்டி தக்கப்போ நூற்றி முப்பத்தி ஒரு முறை ஒரு டைம் உங்களுக்கு நீங்கள் பார்க்காம சொல்லிட்டீங்கன்னா இதை விட உங்களுக்கு மன ஒருமைப்பாடு கிடையாது அப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அங்கே அங்கங்கே போயிட்டு வரும்போது அந்த சித்தர்களுடைய போயிட்டு ஒரு ரெண்டு முறை மூணு முறை அதில் இருக்கிற மாதிரியே சொன்னீங்கன்னா அதை விட ஒரு மன ஒருமைப்பாடு என்பது கிடையாது அப்போ மன ஒருமைப்பாடு என்பது நம்ம ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய அப்போ ஒரு தியானம் பண்ணும்போது கூட அவங்க வந்து இப்படி மூச்சு காற்றை கட்டுவது நான் அங்கே அதெல்லாம் வேஸ்ட்டு அப்போ நம்ம உள்நிலையிலேயே அந்த உள்நிலையிலே நீங்கள் ஞானிகளை பூஜை செஞ்சிட்டே வாங்க அப்படியே உள்நிலையில் உங்களுக்கு அந்த உள்முகமானது ஞானிகளை பூஜை செஞ்சு நீங்கள் நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர்களை ஒரு முறை சொல்லிட்டீங்கனாலே உங்களுடைய உள்முகம் அருமையாக வடிவமைக்கப்படும் ஏன் அப்படின்னம்னா அங்கே வந்து எந்த சிதறர்களுமே வராது அதை விடுத்து நம்மளுடைய முயற்சிக்கு செஞ்சோம் அப்படின்னம்னா அது சரியான பாதையில் போய் அமையாது அப்போ முருகனுடைய நாமங்களை அது சொல்ல விடாது அப்போ சொல்ல அதை மீறி நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் முதல்ல சைவத்தை கடைபிடிக்கணும் மாதர் ஒரு ரெண்டு பேத்துக்காவது அன்னதானம் பண்ணணும் இந்த முறைகள்லாம் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வருகிற போது தான் அவர்களால் அதை வந்து ஒரு சரியான பாதையை உணர முடியும் என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒன்பதாவது பத்தாவது ப வருஷ வருஷம் ஒவ்வொரு மாதமும் வந்து பௌர்ணமிக்கு வருவேன் அதே சமயத்தில் உணர முடியாது சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆஹா இது உண்மையா இது பொய்யா நம்பலாமா வேண்டாமா அப்போ வந்து இதில் பார்த்து எனக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ புத்தகங்களெலாம் எடுத்து படிச்சிக்கிட்டே வருவேன் இப்போ நம்ம ரவி அண்ணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இதை நிறையா படி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் எனக்கு எடுத்து கொடுத்துருக்குறாரு அப்போ சின்ன வயசுலையே நிறைய புத்தகங்கள் வந்து எடுத்து கொடுத்துருக்குறாரு எடுத்து கொடுத்துட்டு ஒரு சில சமயங்கள்லாம் அதை படிக்க 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 அப்போவும் எனக்கு அது வந்து சந்தேகங்கள் வந்து முழுமையாக போகலை கிட்டத்தட்ட முழுமையாக உணர்வதற்கு ஒரு ஏழு ஆண்டுகள் தேவைப்பட்டது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆ இனிமேல் தான் முழுமையாக உணர முடிஞ்சுது முழுமையாக உணர முடிஞ்சுது அப்போ இவ்வளோ நாள் அந்த எனக்குள்ளேயே சின்ன வயசுலேருந்து பொ உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா ஏன் பூஜை செய்கிறோம் இதை இதை இதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் எல்லா இடத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறது அதற்கு அப்புறம் தான் நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஞானிகள் இருப்பார்கள் அப்போ காட்டின் வழியே ககனமாய் நுழைந்தவருக்கு அப்போ இந்த காற்றுக்குள்ளேயே இப்போ இந்த இது கண்ணுக்கு தெரியுது அப்போ இந்த இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம்னா இந்த இடத்துல நவகோடி சித்தர்கள் எல்லா ஞானிகளுடைய பார்வையும் இருக்குது அப்போ இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத இந்த ஒரு செயல்கள் தான் நம்ம முழுமையாக ஆட்சி செய்து இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய இதிலே போட்டிருந்தாங்க மனிதனை கண்ணுக்கு தெரிந்த செயல்கள் முழுமையாக ஆள்கின்றனவோ இல்லையோ கண்ணுக்கு தெரியாத செயல்கள் மனிதனை முழுமையாக ஆள்கின்றன இது நூறு சதவீதம் உண்மை அப்போ கண்ணுக்கு தெரியாத சக்திகள் அதுதான் முருகபெருமான் திருவடி அதுதான் அகத்தியர் திருவடி ஒரு உதாரணமாக நேற்று கூட ஒரு டைலாக் சொல்லிகிட்டு இருந்தாங்க அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் அடி என்பது வேறு ஒன்றும் இல்லைங்க யாரெல்லாம் திருவடியை பற்றி பற்றிங்கிறீங்களோ அவர்களை போல் உங்களுக்கு அ அந்த அடினா திருவடி தான் அப்போ அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் நீங்கள் திருவடியை பற்று பற்றினால் அந்த அடி என்பது நீ அவனை அடிச்சுட்டு ஆஹா இந்த அடிதான்போ உனக்கு உதவும் அண்ணன் தம்பி மாதிரி இது எல்லாமே உங்களுடைய கற்பனை அந்த அடிக்கு உண்டான விளக்கமே யார் ஒருவர் திருவடியை பற்றுகிறார்களோ அந்த திருவடியை பற்றுகிறவர்களுக்கு அவர்களுடைய அண்ணன் தம்பி செய்யக்கூட முடியாத உதவியில் கூட இந்த திருவடியானது செய்யும் அப்படிங்கிறது தான் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் அப்படின்னு சொல்வதற்கு காரணமே அடி என்பது திருவடியை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி ஆகா இந்த விளக்கை இவ்வளோ நாள் யாருமே சொல்லலையே நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இதுதான் உள்ளம் அப்போ நம்ம பார்க்கும்போது எல்லா செயல்களிலுமே ஒரு எந்த ஒரு செயலை பார்க்கும்போதுமே அந்த ஒரு ஞான பார்வையிலேயே எல்லாமே இதை ஞானிகள் எப்படி சொல்லியிருப்பாங்க நான் எல்லா குரல்களையுமே எல்லாமே படிக்கும்போது கூட இது ஞானிகள் இப்போ அந்த அடி உதவது போலும் போது எனக்கு அடினு ஒன்று திருவடி தான் ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் ஓ இதுதான் உண்மை அப்படின்னு நான் தெளிவாக சொன்னேன் அது காரணம் என்னென்னா நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஞானிகளுடைய இதாகவே பார்க்குறோம் பார்க்கிற போது ஞானிகளுடையதை பார்க்கும்போது அப்போ அடி என்பது திருவடியாக தான் இருக்கும் அப்போ அந்த வார்த்தையும் கரெக்டாக பொருந்தி வருகிறது அப்போ இந்த வாழ்க்கையில் இதில் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதை போய் மற்றவர்கள் சொல்லிகிற போதுமே அவர்கள் மாதம் அன்னதானம் பண்ணுங்கள் உயிர்கொலை செய்யாதீங்க ஆமாம் தெரியாமல் செஞ்சிட்டேம்பா இப்படி அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம திருந்தி வரணும் அப்படின்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் சொல்லும்போது அப்படியே திருந்தி வந்துடுறாங்க அப்போ இதை வந்து கண் கூட பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஏதாவது ஒரு விதை விதைக்கப்பட்டிருந்தாலுமே அவர்கள் ஒரு காலகட்டங்களில் இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே கரெக்டாக வருது அப்போ ஞானிகளுடைய மூலமாக இது எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாள்கள் கழித்து அவர்கள் ஒரு தர்மவாதியாகவும் அதே சமயத்தில் அவர்கள் வந்து பிற ஜீவ் உதவி செய்யுமே உயிர்கொலை தவிர்த்தும் உயிர்கொலை தவிர்த்துமே அந்த நிலைமைக்கு மாறும்போது அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆகா இப்படியெல்லாம் கரி இருந்தவங்க சை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா மக்கள் சைவத்தை கடைபிடிப்பதற்கு அப்படி ஒரு இது சைவத்தை கடைபிடிப்பதில் அதை பற்றி அவங்க யோசனை கிடையாது அப்படியே பாரம்பரியமாகவே செஞ்சுக்கிட்டு அது இந்த விசேஷ நாட்கள்லாம் வந்து பார்த்தோம் ஏகப்பட்ட உயிர்கொலை ஏகப்பட்ட உயிர்கொலை செய்கிறாங்க அது எல்லாமே மக்களுக்கு போய் சென்று அடையலையே அப்போ நான் கல்வி நிலையங்களில் கூட இப்போ நிறைய படிக்கிறாங்க நிறைய படிக்கிறாங்க நிறைய இன்ஜினியர்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க ஆனால் ஒரு உயிர் கொலை செய்து சாப்பிடுவது பாவம் அப்படிங்கிற அறிவு அவர்களுக்கு உணர முடியவில்லையே அப்படின்னு நான் நினைக்கிறது அப்போ ஒரு உயிரை கொல்லும்போது நாம் ஒரு காலத்தில் ஆடாகவோ மாடாகவோ தானே இருந்திருப்போம் இப்போ அப்படி தானே மனிதராக இருந்திருப்போம் அடுத்து ஒரு பிறவி எடுக்க தானே போகிறோம் அப்போ இந்த பிறவிகளை பற்றி இல்லாமல் மரணத்தை பற்றி அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எனக்குள்ளேயே நிறைய சிந்தனைகள் உண்டாகும் அப்போ இந்த மரணம் இல்லா நம்ம வந்து அடுத்த பிறவி இந்த சித்தர்கள் போட்டுத்தோப்பு இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை கடைபிடிக்கணும் முழுமையாக ஆன்மீகத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னம்னா நம்ம சித்தர்களுடைய போட்டுத்தோப்பை விடாமல் விடாமல் படிச்சுட்டு வர 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 ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க எவ்வளோ பெரிய அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாலுமே சைவத்துக்கு மாறி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை அதே சமயத்தில் நான் சொல்லி கொடுத்துமே நான் வந்து நிறைய பேர்த்துக்கு உபதேசம் பண்ணியுமே அவர்கள் நிறைய பேர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ம கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு இருபது பேர் பக்கம் கிட்டத்தட்ட ஆசான்கள்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சி அவங்க வந்து அசைவத்தில் முழுமையாக அசைவத்தில் இருந்தவர்களே முழுமையாக அசைவத்தில் இருந்தவர்களே சைவத்துக்கு மாறி அவர்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய உணர்ந்திருக்கிறாங்க அப்போ நம்மை விட நம்மை விட அவர்களுடைய நிலைமையிலேயே கூட இந்த கொள்கைகளை கடைபிடித்து அவர்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜில் நிறைய ஸ்டேஜ் போயிருக்கிறாங்க இது வந்து நான் நம்ம வந்து ஆசான்களை பின்பற்றுங்கள் ஞானிகளை பூஜை செய்யுங்கள் இந்த சைவத்தை கடைபிடிங்கள் இந்த மார்க்கத்தை கடைபிடித்த ஒரு சில மாதங்களிலேயே கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னம்னா போன வருஷம் இதே நாள் அதாவது போன வருஷம் அந்த ஜூன் ஜூலை மாதங்களில் ஒரு இருபது பேர் சொல்லியிருக்கோம் சொல்லிருந்தோம் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாற்றம் ஏற்படுத்த அடுத்தடுத்து ஒரு பெரிய பெரிய ஸ்டேஜுக்கு வந்துவிட்டாங்க வித்தின் ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளேயே அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான சக்தி அப்போ நம்மளுடைய கர்ம நிலைகளில் பாதிப்பு அடையலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இது வந்து தொடர்ந்து தொடர்ந்து நம்ம வந்து ஞானிகளை வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே வரணும் என்னுடைய அனுபவத்திலே இப்போ வர 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 வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் எல்லாமே ஞானிகளுடைய அருளால் தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சித்த சைவத்தை கடைப்பிடிக்கணும் சித்தர்களுடைய போட்டி தொப்பை இப்போ சொல்லணும் மாதம் ஒருவருக்காவது அன்னதானம் பண்ணணும் மாதம் ஒரு பத்து பேத்துக்காவது அன்னதானம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேர் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாலு பேர் அடுத்து எட்டு பேர் அடுத்த பத்து பேர் இப்படி தொடர்ந்து படிப்படியாக தான் அதிகமாக போயிட்டுருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரியில் வந்து ஒரு பேராசிரியர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதாவது வாய்ப்பு கொடுத்த அரங்க டிவிக்கு மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்